السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الخير الكلام كلام الله، وإن خير هدي هدي محمد صلى الله عليه وسلم، لا يؤمن حتى أحدكم أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. நிறையுடைய வாழ்வழித்து நெடும்பால் உலகளித்து மறையடித்த மன்னனுக்கு மாபெரும் புகழனை. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாங்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும், குறிப்பாக அதிலும் சிறப்பாக அந்த வல்ல ரஹ்மான் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய நல்லமல்கள் யாவற்றையும் ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றி கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வுக்கு மிக ஏற்றமான பல வணக்க வழிபாடுகளையும் தங்களை இணைத்துக் கொண்டு அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்த வண்ணம் கீழக்கரை வடக்கு தெரு நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை தொடர்பையான முத்தான 30 தருணங்களில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் தந்து இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய ஈர் உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என்னையும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரேற்றம் செய்து தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த முத்தான 30 தருணங்கள் என்ற தலைப்பிலே நாம் நேற்றைய தினம் பனு நலீர் போரை பற்றியான தகவல்களை நாம் கேட்டறிந்தோம். என் அன்பிற்குரிய இளவல்களை, மூத்தவர்களே, இஸ்லாம் என்ற அந்த தூய மார்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி காட்டும் போது என்ன சொல்றான்டா, லா யுகல்லிஃபுல்லாஹ நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். எந்த ஆத்மாவையும் அவர்களுடைய சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்துவது இல்லை என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை பற்றி கேட்டபோது இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அத்தீனு யுஸ்ரும், இந்த மார்க்கம் மிக லேசானது என்று, பின்பற்றுவதற்கு ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கம், புரிந்து கொள்வதற்கும் அதை செயலாக்கம் செய்வதற்கும் ஒரு ஏற்றமான ஒரு மார்க்கம். என் அன்பிற்குரியவர்களே, நிர்பந்தம் எந்த சூழல் வரும் பொழுது நமக்கு தடுக்கப்பட்டவையும் நமக்கு ஆகமாகிவிடும், அதுதான் அந்த நிர்பந்தத்துடைய முக்கியமான சட்டமே. பொதுவாக இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு யதார்த்த நிலை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறதா, இது செய்தாகணும், இதை செய்யலன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை என்ற உயிருக்கு ஆபத்தான சூழல் வரும் பொழுது நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்களையும் நாம் செய்வதற்கான அனுமதியை ஒல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குகின்றார். இதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் பல தருணங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்ட இயல். அதில் முக்கியமான ஒரு தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாசிர் அலி அல்லாஹனுடைய குடும்பத்தை பற்றியான சம்பவம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், யாசிர் அவர்களுடைய மகன் அம்மார் அலி அல்லாஹனு, அவங்களுடைய மனைவி சுமையார் அலி அல்லாஹன், இவர்கள் அனைவருமே யாரிடத்தில் அடிமைகளாக இருந்தாங்கன்னா அபு ஹுதைஃபா இப்னு முக்கீரா என்று சொல்பவனிடம் அடிமையாக இருந்தாங்க. அதாவது
மக்சூம் கோத்திரத்தில் நான்கு தலைவர்கள் மிக பிரசித்தி பெற்றவர்கள். அதுல வலீத் இப்னு முகீரா, அபு உமையா இப்னு முகீரா, அபு ஹுதைஃபா இப்னு முகீரா, ஹிஷாம் பின் முகீரா, இவர்கள் எல்லாம் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை தக்க வைத்தவர்கள். அப்ப இவர்கள் அனைவரும் யார் என்று பார்த்தீங்கன்னா அபூ ஜஹலுடைய பாட்டனர், அபூ ஜஹலுடைய மித்தாப்பாவில் காக்கா தம்பினர். அப்ப அதில் ஒருவர் தான் அபு ஹுதைஃபா இப்னு முகீரா. அந்த அபு ஹுதைஃபா இப்னு முகீராவிடம் அடிமைகளாக இருந்த குடும்பம் தான் இந்த யாசிர் அலி அல்லாஹுடைய குடும்பம். இவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால், இஸ்லாம் போதிக்கப்பட்ட ஆரம்ப நிலைகளிலே அசாபிக்கூனல் அவ்வளோன் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இந்த மூவருமே. அந்த அளவுக்கு என்னமா இஸ்லாமை பொறுத்தவரையும் எல்லா நபிமார்கள் காலத்திலுமே முதலில் அந்த சத்தியத்தின்பால் ஈர்க்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துடைய மேல்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் செல்வந்தர்களை விட அந்த சமுதாயத்துடைய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஏழைகளும் அடிமைகளும் தான் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இதை பல தருணங்களில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் படித்த ஒரு சம்பவம், இந்த உலகையே ஆண்ட மன்னர், இந்த வேர்ல்டையே ரூல் பண்ணவன்ல ஒருத்த ஹிருக்கல் மன்னர். அந்த ஹிருக்கல் மன்னரிடம் உலகத்துடைய பெரும்பகுதி கைவசம் இருந்தது இவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தது. அவர் வந்து ஒரு நாள் பைத்துல் முக்கத்தஸ் வந்திருந்த பொழுது அவருக்கு இஸ்லாமிய அழைப்பு கடிதமும் அப்ப வந்து சேருது. அந்த இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை பார்த்துவிட்டு இந்த கடிதம் தந்தவரை பற்றி நமக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவரை பற்றியான விசாரணையை நடத்துவதற்கு அவர் யோசிக்கும் பொழுது அப்பதான் ஒரு வியாபார கூட்டம் மக்கமா தேசத்திலிருந்து வந்திருக்கிறது அபு சுஃபியானுடைய தலைமையில். அப்ப அந்த அபு சுஃபியானை கூப்பிட்டு ஹிருக்கல் மன்னர் வந்து என்ன சொல்றாருமா, சில வார்த்தைகளை கேள்விகள் கேட்கிறார். நீங்கள் எல்லாரும் அறிந்தது ஹிருக்கல் அவர்களுடைய மொழி எது என்று பார்த்தீங்கன்னா லெட்டின் மொழி. நீங்கள் சயின்டிபிக் நேமாக இருக்கட்டும், இல்ல வேதியியல் இயற்பியல் சார்ந்த பல பாடங்களாக இருக்கட்டும், அதில் அதிகமான வார்த்தைகள் எதனை அடிப்படையாக வைத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொழிகளை அடிப்படையாக வைத்திருக்கும். ஒன்று ஒன்று கிரேக்க மொழி, இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டின் மொழி. லெட்டின் மொழி என்பது ரோமர்களுடைய தாய்மொழி. ஏன்னா உலகையே ஆட்சி செய்தவர்கள் ரோமர்களாக இருந்ததுடைய விளைவு இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த பொட்டானிக்கல் நேமாக இருக்கட்டும் பல பேர்கள் கிரேக்க மொழியிலும் லெட்டின் மொழியிலும் இருப்பதை நம்மளால் பார்க்க இயலுகின்றது. அப்ப அந்த லெட்டின் மொழி பேசக்கூடிய ஹிருக்கல் அரபு மொழி பேசக்கூடிய அபு சுஃபியான்கிட்ட இப்படி பேசுவாரு. அப்ப அவங்க ரெண்டு பேரிடத்திலும் மொழிபெயர்ப்பாளர் ஒன்று தேவைப்படுது. நீங்க வந்து பார்லிமெண்ட்ல கவனிச்சிருந்தா தெரியும், இந்திய பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மொழி பேசுபவர்கள். இப்ப நம்ம நாட்டிலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசுறாங்க, கேரளாவிலிருந்து போசுறவங்க மலையாளம் பேசுறாங்க, கன்னடத்துக்காரர்கள் கன்னடம் பேசுறாங்க, ஆந்திராவிலிருந்து போறவங்க தெலுங்கு பேசுறாங்க, வங்காளம் பேசுறாங்க, அசாமி பேசுறாங்க. ஆனாலும் எல்லாரும் அது புரியணும். அதுதான் நீங்க கவனிச்சிருந்தா தெரியும், அவங்க காதுல ஒரு ஹெட்செட் மாட்டிருப்பாங்க. அந்த ஹெட்செட்ல டிரான்ஸ்லேட்டரும் இருக்கு. எந்த மொழியை நாம வைக்கிறோமோ அவர்கள் எந்த மொழியில் பேசினாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மொழியில் அது மாற்றி கொடுக்கும். அப்ப இன்டர்பிரேஷன் ஆஃப் மெசேஜ், அந்த டிரான்ஸ்லேஷன் என்பது அன்று காலம் தொட்டு இன்று காலம் வரைக்கும் தேவைப்படுது. அதனால்தான் அரசவையில் என்றைக்குமே ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு டிரான்ஸ்லேட்டர்ங்கிற ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பார். ஏனென்றால் மற்ற நாட்டு கடிதங்கள், அரசர்களுடைய கடிதங்களை அந்த நாட்டு அரசருக்கு புரிய வைக்கவும், வேற்று செய்திகளை அவருக்கு தெரியப்படுத்தவும் அந்த மொழிபெயர்ப்பாளருடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்ப அபு சுஃபியானும் ஹிருக்கலும் கேள்விகள் சம்பாஷணைகள் செய்து கொள்றாங்க. அதற்கான ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் வைத்துக் கொண்டு அப்ப அபு சுஃபியான் கேட்ட மிக முக்கியமான, அவர்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்னன்னா, உங்களிடத்தில் நபி என்று சொல்லி வந்திருக்கிறாரு, அவருடைய வம்சத்தில் இதற்கு முன்னர் யாரேனும் அரசர்களாக இருந்ததுண்டான் அவர் கேட்பார். அபு சுஃபியான் பதில் சொல்வாரு, இல்ல அவருடைய வம்சத்துல யாரும் அரசர்கள் வந்ததில்லை என்று. இரண்டாவது கேள்வி கேட்கப்படும்,
அந்த கொள்கை இந்த முஹம்மது என்பவர் சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றுபவர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகின்றார்களா குறைந்து கொண்டு போகிறார்களா என்று பதில் வழங்கப்படும். நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறார்கள். மூன்றாவது கேள்வி இருக்கிற மன்னர் கேட்பா, அந்த உங்களுடைய சமுதாயத்திலே மேல்தட்டு மக்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்கிறார்களா அடித்தட்டு மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்களா என்று. அப்ப பதில் அளிக்கப்படும், அடித்தட்டு மக்களே அதிகமான பேர் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இவர் கொள்கையை ஏற்றவர்கள் இதற்கு முன்னர் அதற்கு பின்னரோ இவர் சொல்ற பேச்சில சரியில்லை என்று சொல்லி அந்த கொள்கையை விட்டு இருக்கிறார்களா, இல்ல வந்துட்டு இஸ்லாம் வேண்டாம் என்று திரும்பியிருக்கிறார்களா என்று கேட்பார். அதற்கு அவங்க பதில் கொடுப்பாங்க, இல்ல நாங்கள் எவ்வளவு நோயினை செய்த பொழுதினும் அவர்கள் உயிரே பிரிந்தாலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பது கிடையாது என்று சொல்வார். இதெல்லாம் கேட்டு விட்டு இருந்தும் நிறைய கேள்விகள் கேட்பார் அபூ சுஃப்யான் அவர்கிட்ட. அப்ப அவர் அந்த ஹிருக்கல் மன்னர் சொன்ன வார்த்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த தருணத்துல நினைவு கூறுறேன். என்றைக்குமே எந்த ஒரு தீர்க்கதரிசின்னா ஒரு நபி, எந்த ஒரு நபி மார்க்க போதனை செய்ய வந்தாலும் முதலில் அந்த சமூகத்தில் ஏற்பவர்கள் யார் என்றால் அந்த சமூகத்துடைய அடித்தட்டு மக்கள். ஏனென்றால் அவர்கள் தான் விடுதலைக்காக இயங்குபவர்கள். அவங்களுக்கு தான் சம உரிமையிலிருந்தும் மற்றவர்களை மதிக்கணுங்கிற அந்த தனக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று அலையக்கூடிய மக்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் பிறப்பால் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வு கிடையாது, கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் வித்தியாசம் கிடையாது, அரபிக்கும் அரபி அல்லாதவருக்கும் சிறப்புகள் ஒன்றும் மேன்மையானது அரபு வைத்து கிடையாது, அனைவருக்கும் சிறப்பானது இறைவனை பயப்படுவதை வைத்து. அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஹுஜுராத் 49வது அத்தியாயத்துடைய 13வது வசனம், இது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு வசனம் என்றால்மா, இந்த ஆண்டு 2022 ஆண்டுடைய ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்சை கத்தார் அரசாங்கம் நடத்தியது. அதனுடைய அம்பாசிடராக கனீம் அல் முஃப்தா என்ற ஒரு இளைஞனை கத்தார் அரசாங்கம் தேர்வு செய்திருந்தது. இன்றைக்கு என்ற கார் இல்ல, பைக் இல்ல, எங்க வீட்டுல தோட்டம் இல்ல, எனக்கு விளையாடுறதுக்கு டேப்லெட் இல்ல என்று ஒவ்வொரு குறை சொல்லக்கூடிய மக்களுக்கு நடுவில் அவருக்கு பார்த்து என்ற உடலே இல்லை, இதுவரைதான் இருக்குது உடம்பு, வயிறும் இல்ல, அதற்கு கீழே இடுப்பு பகுதியும் இல்ல, கால்களும் இல்ல, முக்கால்வாசி உடல் இல்லாமல் கால்வாசி மனிதன். உண்மையிலேயே அவரை பாராட்டுவதை விட அவங்க தாயை தான் பாராட்டணும். இப்படிப்பட்ட புள்ளன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த பிள்ளைய கலைக்காம அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்து அந்த பிள்ளையை பெற்றெடுத்து இவ்வளவு நிலையிலே இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்கன்னா அந்த தாய் தகத்தினுடைய உழைப்பு ஈடிணையற்ற உழைப்பு. அந்த கனீம் அல் முஃப்தா என்ற அந்த அம்பாசிடராக அந்த அந்த கால்பந்து போட்டியுடைய ஒற்றராக அதனுடைய தூதுவராக இருந்தவர் அந்த விழாவை துவங்கி வைக்கும் போது அவர் ஓதிய ஆயத்து இந்த வசனம் தான். எப்படி, ஓ மக்களே, யா ஈஹன்னாஸ், ஓ அல்லாஹ்வின் ஒட்டுமொத்த மக்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். இன்ன அக்கிரமக்கும் இந்த வாகியத்து காக்கும், நிச்சயமாக உங்களிடத்தில் சிறந்தவர் என்னிடத்தில் யார் என்றால் அத்து காக்கும் தக்குவா உடையவர், யார் உங்கள் அதிகமா பயப்படுறீங்களோ அவர்தான் என்னிடத்தில் சிறந்தவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சூரா ஹுஜுராத்துடைய 13வது வசனமாக இடம்பெறும். என் அன்பிற்குரியவர்களே, அப்ப மொழியால் இனத்தால் வேறுபட்டிருந்து அடிமைப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலே மிகப்பெரிய ஒரு ஈடேற்றம் பெற்ற குடும்பம் யாசீர் அவர்களுடைய குடும்பம். ஏனென்றால் பொதுவாக ஒருவர் சொர்க்கவாசியாக இருப்பது என்பதே அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அவர் வாழ்க்கையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாருங்க, வமா உமிரூ இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா, தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுக்கு மட்டுமே கலப்பற்ற முறையில் எந்த சிறுக்கும் இல்லாமல் எந்த விதமான இணை வைக்கக்கூடிய காரியங்களும் இல்லாமல் அல்லாஹுக்கே தன்னுடைய வணக்க வழிபாடுகளை சரண்டர் பண்ணக்கூடிய ஆட்கள் அடையக்கூடிய உயர்ந்த நிலையே சொர்க்கம் என்பது. அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் போறதே பெரிய கஷ்டம் என்று இருக்கும் பொழுது ஒருவருடைய குடும்பமே சொர்க்கவாசிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவ்வளவு பெரிய நற்பெயரை பெற்ற ஒரே ஒரு குடும்பம் யாசிர் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதை பார்க்க வேண்டாம். எவ்வளவு பெரிய குடும்பத்திலும் யாராவது ஒருவர் இஸ்லாத்தில் இல்லாதவங்களா இருப்பாங்க.
ஆனால் யாசீர் அவர்களை பார்த்து ரசூலுல்லா சொல்றாங்க, யாசீரின் குடும்பமே நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருங்கள், உங்களுடைய குடும்பமே சொர்க்கவாசிகள், இதோ நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அவ்வளவு தூரம் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் அனுபவித்தவர்கள் யாசீர் அவர்களுடைய குடும்பம். இதை ஏன் இந்த தருணத்துல உங்களுக்கு நான் சொல்றேன்டா, நிர்பந்தம் என்பது எவ்வளவு இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்கள்ல மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நம்ம விளங்கணும்ங்கிறதுக்காக நான் சொல்லி காட்டுறேன். அப்ப அபு ஹுதைஃபா இப்போ முக்கீரா யார் என்றால், அபு ஜஹலுடைய ஒன் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர் பார்ட்னர். அப்ப அவருடைய மரணத்திற்கு பிறகு இவங்க எல்லாரும் யாருக்கு வந்துடுறாங்கன்னா, அபு ஜஹலுடைய குடும்பத்தினிடத்திலே அடிமையாக வந்துடுறாங்க. அடிமையாக வந்து அவங்களுடைய எல்லா வீட்டு வேலைகள்ல இருந்து அவங்கள்ட்ட அதிகமான கால்நடைகள், அரபுகளை பொறுத்தவரையுமா குதிரைகள் இருந்து பாருங்க, குதிரைகளோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர்கள். அவங்களுடைய நேஷனல் கேமே சவுதியில் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ஓட்டம் தான், அந்த குதிரை ரேஸ் தான் அவர்களுடைய தேசிய விளையாட்டாக வைத்திருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் வரலாற்றிலே ஆய்வு செய்யும் போது, குதிரை என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே ஆரம்ப உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஹார்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒயில்ட் அனிமல், அது எங்க இருக்குன்னா காட்டுலதான் இருக்கு. குதிரை என்பது காட்டு விலங்காக இருந்தது போக இன்றைக்கு என்னவாயிடுச்சு, அது டொமஸ்டிக் அனிமல், வீட்டு மிருகமாக போயிடுச்சு. இதை உலகிலேயே இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று நாம் வரலாற்றிலே ஆய்வு செய்யும் போது அதற்கான பதில் கிடைக்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று. ஒரு ஹதீத் கிதாபில் இடம்பெறுது, உலகிலேயே முதல் முதலில் குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தவர்கள் யார் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குதிரையை தன் வீட்டுக்கு பயிற்றுவிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் யார்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அரப், அரப் இனத்துடைய தந்தை. அப்ப அவர்களுடைய வாரிசாக வந்த அந்த அரேபியர்கள் குரேஷியர்கள் என்ன செய்யறாங்க, அந்த குதிரையை பயிற்றுவிப்பதிலும் அந்த குதிரைக்கான ஓட்டம் வைப்பதிலும் அதை தங்களுடைய இயற்கையான ஒன்றாக வந்து அவங்களுடைய ஜெனிட்டிக் அவர்கள் ஜீனிலே வந்தது. இப்படி அந்த குதிரை மீட்டக்கூடிய வேலைகளையும் அதற்கான தண்ணீர் வைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த யாசீர் அவர்களுடைய குடும்பம் செய்து வந்து கொண்டிருந்தது. நான் முந்தைய பயான்கள்ல சொன்னா அல்லவா, இந்த மூன்று வருஷங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சிரமம் இஸ்லாத்துக்கு இல்லை. ஏன்னா நம்ம கொள்கையை வெளிப்படுத்தாதவரை யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்ப நம்முடைய கொள்கை இன்னதென்று அறிவப்படுகின்றதோ அப்பதான் அதை ஏற்பவர்கள் யார், அதை நிராகரிப்பவர்கள் யார் என்ற பிரச்சனை வரும். அதான் வந்து எனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒரு வேதியியல் பொருள் ஒன்றாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl சோடியம் குளோரைடாக இருந்ததுன்னா அதுல ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் பண்ணும் போதுதான் என்ன ஆகும்டா, அது தனியாக தெரியும். ஒரு கூட்டு சேர்மமாக இருந்தது NA பிளஸ் என்றும் CL மைனஸ் என்றும் பிரிஞ்சிடும். அதற்கு உதாரணம் சொல்லி என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, இதுதான் ஒரு நபிமார்களுடைய பணி. அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய சமயத்தில் இஸ்லாம் என்ற அந்த கரண்டை, இஸ்லாம் என்ற அந்த எலக்ட்ரிக்கல் போர்ஸை கொண்டு வந்து அந்த சமூகத்தினிடத்தில் ஒப்பிடும் போது அன்றைக்கு என்றைக்குமே என்ன வருமா, ரெண்டாக பிரியும். அதை பாசிட்டிவானவர்கள், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சாராராகவும், அதை நிராகரிப்பவர்கள் மறுசாராராகவும் பிரிவாங்க. அப்ப நபித்துவத்தின் நான்காம் ஆண்டு கேள்வி கேட்கப்பட்டது, யார் இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாவுடைய அந்த கொள்கையை வைத்து தேடும் போதுதான் இவர்கள் எல்லாம் கண்டறியப்படுறாங்க, இவங்க எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்று. அவர்களை கொடுமை செய்வதற்கான வேலைகளை ஆரம்பித்தார்கள். அனைத்து கொடுமைகளையும் யாசீர் அவர்களுடைய குடும்பம் பொறுத்து கொண்டார்கள். இப்படி நாளுக்கு நாள் அவர்களை கொடுமை செய்யும் போதெல்லாம் ரசூலுல்லா சொல்லுவாங்க, யாசீரின் குடும்பமே கொடுமையோடு இருங்கள், உங்களுடைய குடும்பமே சொர்க்கவாசிகள் என்ற நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியே வந்தார். இப்படி இருந்து வரக்கூடிய சூழலில் தான் ஒரு நாள் அஃதஹ் என்ற மைதானம், அந்த அஃதஹ் மைதானம் எப்படிப்பட்டது என்றால், அன்றைய அரபு உலகில் அந்த மைதானத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா இந்த குதிரை பந்தயம் ஒட்டக பந்தயம் எல்லாம் வைப்பாங்க. அப்ப அந்த மைதானத்திலே அழைத்து வரப்பட்டாங்க யாசீர் அவர்களுடைய குழுவும். யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக கேட்கிறான் அபூஜஹல், இப்ப சொல்லு இஸ்லாத்தை விட்டுறியா மாட்டியா.
இஸ்லாத்தை விடுவதாக இருந்தால் உன்னை நாங்கள் அடிமையிலிருந்து கூட நாங்கள் விடுதலை செய்து விடுவோம். அதாவது இது ஒரு அடிமைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அடிமையிலிருந்து விடுதலை செய்வது என்பது. ஆனால் எவ்வளவு பெரிய ஆஃபர்களை அவன் வழங்கிய போதுமே அவர்கள் அதை நிராகரித்தார். அவருடைய உள்ளமெல்லாம் இஸ்லாம் என்ற மார்க்கமே வியாபித்து இருந்தது. அப்ப என்ன செஞ்சானுண்டா, அந்த அஃதஹ் மைதானத்தில் கட்டப்பட்டிருந்த நான்கு குதிரைகளை கொண்டு வந்தான். நான்கு குதிரைகளையும் நிற்க வச்சுட்டான். 1, 2, 3, 4 நபியுல யாசிர் அவர்களை படுக்க வைத்தான். படுக்க வைத்து யாசிர் அவர்களுடைய கைகளை ஒரு குதிரையில கட்டிட்டானோ, இந்த கைகளை ஒரு குதிரையில கட்டிட்டான். ஒரு காலை ஒரு குதிரையில, இன்னொரு காலை இன்னொரு குதிரையில. நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வடிவத்திலே அவங்களுடைய உடல் இருக்குது. நடுவில் அவர்களுடைய உடல் இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், நாலு பக்கமும் குதிரைகளில் பிணைக்கப்பட்டு விட்டது. இப்ப கேட்கிறான், யாசிரே உன்னுடைய நிலைமை என்னவாக போகிறது என்பதை நீ நன்கு அறிவீர். கடைசியாக ஒரு முறை உனக்கு வாய்ப்பு தருகிறேன். இப்ப வாச்சு சொல், நீ இஸ்லாத்தை விடுறேன் என்று மக்கள் சொன்னார்கள். என் உயிர் மூச்சு இருக்கின்ற வரையும் எனக்கு இஸ்லாம் தான் என்று உடனடியாக கொடிய சச்சிதான. இதனாலும் எப்படிப்பட்ட குதிரைகள், பந்தய குதிரைகள், ஒன்றோடு ஒன்று வேகமாக விஞ்சி ஓடி அந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக வருடெல்லாம் தயார் செய்யப்பட்ட குதிரைகள். என்னாச்சு, ஒரு குதிரை இன்னொரு குதிரை முந்துவதற்கு வேகமாக பயணித்தது. அப்படி பயணிச்சா என்னமாகும், இந்த கை இந்த கை, இந்த கால இந்த காலம், நாலு பக்கம் கட்டி இருக்கிற இடத்துல இதெல்லாம் 100 மீட்டர் டிராக்கா, 200 மீட்டர் டிராக்கா ஒரே நேரத்தில் ஓடுறதுக்கு, ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு திசையிலே ஓடும் பொழுது, அல்லாஹ் அக்பர், என்னால் வார்த்தைகளால் கூட சொல்ல இல்ல. அவருடைய ஒவ்வொரு தசைகளும் அப்படியே அவருடைய உடலை விட்டு கிழிந்து வருவதை அவர் உணர்ந்தார். அவருடைய கை கால், அவருடைய இருதயம், அந்த உடலே சின்ன பின்னமாக போய் யாசிர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடைய கண்ணு முன்னாடி ஷஹீதானாங்க. ஒரு வாப்பாக எவ்வளவு பெரிய கொடுமையான நிலையில் ஒரு பிள்ளை பார்க்க கூடாதோ அந்த நிலையில் பார்த்தார் அம்மா. ஒரு கணவனுடைய மரணத்தை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு பெண் ஒரு கோர தன்னுடைய கணவனுடைய மரணத்தை சந்தித்தார். சுமையானது அல்லாஹ். இப்ப அந்த எதிரிகள் அதோடு அவனுடைய வேற்று இடங்களை நேர சுமையாவிடம் வந்தார்கள். சுமையாவிடம் வந்து கேட்டார்கள், சுமையாவே நீர் என்ன சொல்கிறீர், உன் கணவனை போன்ற நீரும் வளர்த்து வரட்டு பிடிவாதம் கொடுத்து உன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதே, உன் மகன் இருக்கிறான் பார், அவனை பார்ப்பதற்காக ஆள் வேண்டி யோசிப்பாங்க. நம்ம நல்லா இருக்கிற அம்மா வாப்பாவே அவங்க மூத்தாவும் கொண்டு எத்து எதை பத்தி யோசிப்பாங்க, பிள்ளைகளை பத்தி தான். வீடு கட்டி வச்சுப்பாங்க, சொத்து சேர்த்து வச்சுப்பாங்க, மாப்பிள்ளை கொண்டு பேசிப்பாங்க, வியாபாரம் பண்ணி கொடுத்துப்பாங்க, எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தாலும் தான் கண்ணுக்கு அப்புறம் தன் பிள்ளைகள் எப்படி இருக்க போகுதுங்கிறதா ஒரு தாய் தகப்பனுடைய மிகப்பெரிய யோசனையாவே இருக்கும் இல்லையா. அப்ப ஒரு வாப்பாவும் இல்லை, தானும் ஒரு அடிமை, தனக்கு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தம் புள்ள அனாதையா போயிடுவோம், அடுத்த வாய்ஸோடு இருப்பதற்கு ஆள் கிடையாது. இவ்வளவு விஷயங்களையும் உள்ளத்தில் வைத்து குழந்தி கொண்டு அப்படியே ஒரு உடைந்து போன நிலையில் இருந்த ஒரு பெண்ணிடத்திலே, சுமையாவிடத்திலே கேட்கப்பட்டது, நீ என்ன சொல்கிறாய், உன் கணவனை போட்டு நீனும் பிடிவாதம் கொடுத்து உயிரை இழக்கப் போகிறாயா, இல்லது புத்திசாலித்தனமாக அந்த மார்க்கத்தை விட்டு விட்டு நல்ல வழிக்கு வரப்போகிறாயா என்று கேட்டான். அந்த பெண் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், என் உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் இந்த இஸ்லாம் தான் என்று சொன்னாங்க. அதனுடைய நிலைமை என்னவானது என்று தெரியுமாமா, அதாவது நம்ம சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு உயிருக்கு மேலானது என்னென்றா அவளுடைய மானம். அந்த மானமே அனைவரும் பார்க்கக்கூடிய பொது வெளியில் சுமையாவுக்கு பறி போனது. இந்த மார்க்கத்துக்காக பொறுத்து கொண்டாங்க. வரலாற்றுல பார்க்கிறோம், பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுமையா ரலியல்லாஹுடைய மேலாடைகள் கலட்டப்படுது, துடிதுடித்து போய் ஹயாவை மறைத்துக் கொண்டார் சுமையா, ஓடி ஒளிந்தார் மரத்தடியின் பின்னால். மறுபடியும் கீழாடைகளை கலத்தானோ அப்படியே பரிந்த வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் நான் அம்மாருடைய நிலைமையை பார்க்கிறேன். ஒரு தாயை எந்த நிலையில் ஒரு பிள்ளை பார்க்க கூடாதோ
அந்த நிலையில் பார்க்கக்கூடிய நிலைக்கு அம்மார் ஆனாராம். அவங்க என்னமா தப்பு செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான் என்ன தப்பு செய்தார்கள் என் மக்கள், ஐயோ பில்லா அல்லாஹுவாகி என்னை நம்பிக்கை கொண்டதை தவிர இஸ்லாத்துக்கு வந்ததை என்ன தப்பு செஞ்சாங்க, திருந்தாங்களா, விபச்சாரம் செஞ்சாங்களா, சூடு விளையாண்டாங்களா, யார் சுத்தி நோவினை செஞ்சாங்களா, யாரையும் அடிச்சாங்களா, திட்டங்களா, எதுவும் செய்யல. அப்ப உங்க பார்வையில் அவர்கள் செய்த தவறுதான் என்ன, இஸ்லாத்துக்கு வந்ததுதான் தவறா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டார். அந்த சுமையா அவர்கள் துடிதுடித்து போனார்கள். தன்னுடைய மேலாடை கீழாடை இரண்டும் கலர்த்தப்பட்ட நிலையில் கேட்கப்பட்டது, சுமையாவே என்ன சொல்கிறேன், இஸ்லாத்தை விட்டுறீங்களா, உங்களை போ இரோட விட்டுடுறோம்னு சொன்னார். அந்த பெண்மணி சொன்னார், என் உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் இந்த ஏகத்துவம் தான், இஸ்லாம் தான் என் வாழ்வியல் நெறி, என் உயிர் போனால் போயிட்டு போகுது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த ஈட்டியால் அம்புகளால் வேகமாக குத்தப்பட்டவர்களுடைய உடல். ஒரு ஹதீஸ் கிதாபுகள் வரலாற்றுல பதிவு செய்யப்படுது, தன் கையில எங்கெங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் குத்தினான் நம்ம பூஜை. அதுல த டீப்பஸ்ட் கட் என்று சொல்வாங்க, ரொம்ப ஆழமான குத்து இங்க அவங்களுக்கு உழுவுதுன்னா அவங்களுடைய பிறப்பு உறுப்பு, அவர்களுடைய மர்மஸ்தானத்திலே அப்படியே குத்துறான் பாருங்க, அந்த குத்துன அந்த வேதனையிலேயே அங்கேயே சுமையா அலி அல்லாஹ் ஷஹீதாயிட்டார். இஸ்லாத்திற்காக கொல்லப்பட்ட முதல் பெண் என்ற மாபெரும் நற்பெயரை பெற்று இஸ்லாத்திற்கு அழிய முடியாத புகழை சேர்த்தவர். இன்றைக்கு 10 வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பேர் சுமையா என்று இருக்கக்கூடிய அளவுக்கு உண்மையிலே அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சிங்க பெண்கள் தான். தங்களை நினைத்து பெருமைப்படணும், தான் எப்படிப்பட்டவர்களுடைய பெயரை நாம் வைத்திருக்கிறோம் என்று. இன்றைக்கு நாம் எந்த ஒரு கஷ்டத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம், அதான் நான் சொல்லினேன், அந்த சகாபாக்களுடைய கால் தூசி நம்ம பெறமாட்டோம், நம்ம எந்த ஒரு சிரமமும் அனுபவிக்கல, எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்கல, அல்லாஹ் பிறப்பின் அடிப்படையில தூக்குறாமல் தந்துட்ட அந்த மார்க்கத்தை. இந்த மார்க்கம் சரி என்று படித்தோம், ஹதீதுகள் தான் சரி என்று படித்தோம், நம்ம இஸ்லாத்தின் பால் வரல, அல்லாஹ் நமக்கு பேர்த்ஸ் ஒரு பிச்சை போட்ட மாதிரி போட்டுட்டா அந்த மார்க்கெட். அதனால இந்த மார்க்கத்துடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியல. இன்றைக்கும் நாம் அடுத்தவர்களை பேசுறதையும் திட்டுறதுலையும் அடுத்தவர்களுடைய குறைகளை காண்றதுலையும் தான் இருக்கிறோமே தவிர, நம்ம குறைகளை சீர்தூக்கி பார்ப்பவர்களாக இல்லை. தமிழ்ல சொல்வாங்க, ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றும் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு என்று. அப்படின்னா ஏதிலார்னா அடுத்தவர்களுடைய குற்றத்தை ஒரு மனுஷன் ஆய்வு செய்யற மாதிரி தன்னுடைய குற்றத்தை ஆய்வு செஞ்சிருந்தான்னா இந்த உலகத்துல தீங்கு, அதாவது பாவங்கிறதே இருந்துட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த குர்ஆனே சொல்றான், நீங்கள் ஒருவர் மற்றவரை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, இப்ப உம்மாவும் மௌத்தாகி வாப்பாவும் மௌத்தாகி ஷஹீதான நிலையில தன் மகன்கிட்ட வந்து நிற்கிறாங்க அம்மாரிடம். அம்மாரிடம் கேட்கப்பட்டது, அம்மாரே நீங்க என்ன செய்ய போறீங்க, அவரும் சொல்கின்றார், என் உயிர் மூச்சு இருக்கின்றவரை இஸ்லாம் தான் என்று. அம்மார கடுமையாக அவருடைய சட்டையை கலட்டி வெயில போட்டு கொடுமை பண்றாங்க. அம்மார் அவர்கள் பொறுமையோடு இருந்தாங்க. அதன் பிறகு சங்கிலிகளால் கட்டி கொடுமை செஞ்சானோ அம்மார் அலி இஸ்லாத்தை விடமாட்டேன்னு உறுதியோடு இருந்தாங்க. கடைசியாக என்னாச்சுன்னா, ஒரு நீர் தொட்டி, அந்த குதிரைகள் ஒட்டகங்கள் தண்ணீர் பருகுவதற்கான நீர் தொட்டி, அந்த நீர் தொட்டியில போய் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 5-6 பேர் அந்த அம்மாரை குடிச்சுக்கிட்டு அப்படியே தலையை குடிச்சு அந்த தண்ணிக்குள்ள வச்சு முக்கிடுறாங்க. முக்குனா மூச்சு திணறல், அவர்களால் சுவாசிக்க முடியல, அந்த மூச்சு திணறல் தாங்க இயலாமல் அம்மார் சொன்னா நான் இஸ்லாத்தை விட்டுடுறேன். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட உடனே அவனை விட்டுட்டான். இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தன் தாயுடைய மானம் போயிருக்காது, தன் தாயுடைய உதிரம் சிந்தப்பட்டிருக்காது, தன் தந்தையுடைய உடல் சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டிருக்காது. அப்படிப்பட்டவருடைய வாரிசான அம்மார் உயிருக்கான இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று வேதனைக்குள்ளானார். ஓடி போனார் ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ் நான் நாசம் ஆகி போயிட்டேன், யார் ரசூலுல்லாஹ் நான் அழிந்து போயிட்டேன், நான் நாசமாக விட்டேன், ஏன் அம்மா என்ன நேர்ந்தது, இது இப்படி மாதிரி நடந்துச்சு, நான் இப்படி சொல்லிட்டேன் ரசூலுல்லாஹ், இது நான் இஸ்லாத்திலே இல்ல, நான் இறை நிராகரிப்பின் பக்கம் சென்றுட்டேன், நான் அநியாயத்தின் பக்கம் போயிட்டேன், உயிருக்காக நான் என் மார்க்கத்தை விட்டு விட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுகின்றான்.
ஒரு அடியானுடைய தூய்மையான தண்ணீர் என்பது இறைவனிடத்தில் மிக பரிசுத்தம் பெற்றது. நாயன் சொல்லாதவன் சொன்னாங்க, ரெண்டு துளிகள் அல்லாஹ்ட்ட ரொம்ப மேன்மையானது. ஒன்று ஒரு ஷஹீதுடைய உடல் இருந்து சிந்தக்கூடிய இரத்த துளிகள், இரண்டாவது ஒரு அடியான் கண்களில் இருந்து அல்லாஹை நினைத்து அழக்கூடிய கண்ணீர் துளிகள். இது ரெண்டுமே அல்லாஹ்ட்ட ரொம்ப பவித்திரமானது. அப்ப உடனடியாக இறைவன் புறத்திலிருந்து வசனம் இறங்குது. எந்த சூறாவளமா? சூரத்து நகல் 16வது அத்தியாயத்தில். அதுல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், உள்ளமெல்லாம் இஸ்லாத்தின்பால் நிரம்பி இருக்க, உள்ளத்தால் அல்லாமல் உதட்டால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக ஒருவர் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினேன் என்று கூறினால் அவர் மேல குற்றம் இல்லை. ஆனால் யார் அறிந்து கொண்டே இந்த மார்க்கத்தை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு துன்புறுத்த வேதனையும் மகத்தான தண்டனையும் உண்டு என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மாரே இதோ பாருங்கள், உங்களுக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். நீங்கள் நிர்பந்தத்துக்காக உயிரை காப்பாற்றுகிறேன், உங்கள் மீது குற்றமே இல்லை என்று இறைவன் உங்களுக்காக சாட்சி பகிர்ந்துட்டான் என்று சொல்லும் போது, அப்ப பாருங்கம்மா, ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழலில் நம்ம கழுத்தில் கட்டி இருந்து கொண்டு நம்மளை முஸ்லீம் என்று சொன்னால் நாம் உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தன் உயிரை காப்பாற்ற தன்னை முஸ்லீம் இல்லை என்று சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. அது நம்ம மேல குற்றமும் ஆகாது என்று சொல்லுது. ஆனால் அதே சமயம் அதுக்காக நான் சொல்ல மாட்டேன், என் மார்க்கத்தை எந்த நிலையில் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று முஸ்லீம்னு சொல்லி அவர் உயிர் பிரிஞ்சிருந்தோம் எங்கன்னா அவர் யாராயிடுறாரு? அவர் ஷஹீத் ஆயிடுறாரு. இஸ்லாம் ரெண்டு வாய்ப்பையும் நம்ம கையில தரு. அப்ப இது எது இந்த தருணத்தை எதற்காக இந்த அம்மார் அவர்களுடைய தருணத்தை அழகிய தருணத்தை உங்களுக்கு சொல்லி காட்டின நம்ம முத்தான தருணமாக இஸ்லாமிய வாழ்க்கையை பொறுத்தவரையும் நிர்பந்தம் என்ற சூழலில் நமக்கு ஆகமாக தடுக்கப்பட்டதும் ஆகமானதாகும். இந்த அம்மாவின் மீது ரசூலுல்லாஹ் கொண்டிருந்த பல தருணங்களை நாம் பார்க்கும் பொழுது, பொதுவா ஒரு பிள்ளையை கூப்பிடா அவங்க வாப்பா வச்சுதான் கூப்பிடுவாங்க. இப்னு அபூபக்கர், இப்னு உமர், இப்னு அப்பாஸ் இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனால் அம்மாவை மட்டும் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி தான் கூப்பிடுவாங்க, யா இப்னு சுமையா, சுமையாவுடைய மகனே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கிவ் த ட்ரிபியூட் டு த சாக்ரிஃபைஸ் ஆஃப் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அப்படிப்பட்ட பல தியாகிகளுடைய பல அழகிய தருணங்களோடு உருவானது இந்த இஸ்லாமிய மார்க்கம். தொடர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நடந்த முத்தான தருணத்தோடு நாளைய தினம் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதற்குரிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி என்னுடைய இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மையிலும் இறையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். கிட்டத்தட்ட கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக பல சமுதாய பணிகளை, பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் காக்கும் பணியாக, அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் சரி, வட்டியில நகை கடனும் சரி, மருத்துவம் கல்வி சார்ந்து கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க ரீதியாக கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக அல் மதரசத்துல் மஹமதியா என்று நிறுவி ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு மட்டுமல்லாமல் கீரக்கரையில் உள்ள அனைத்து தரப்பை சேர்ந்த பிள்ளைகளும் வந்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில ஒரு சிறந்த கல்வி ஸ்தாபனமும் செய்து ஐவேளை தொழுகையக்கூடிய ஒரு மர்க்கசும் சரிப்பாக மற்ற மக்தபுகளை போன்று வெறும் ஓதி கொடுக்கக்கூடிய தர்சாக மட்டும் இல்லாமல் ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்களை பயிற்றுவித்து இன்றைக்கு வெளியூர்ல இருந்து காயல்பட்டினத்திலையும் நம்ம உமராபாத்திலையும் போய் ஒரு ஹிப்ஸுக்குள்ள ஆளுகளை நோன்புக்குள்ள தேடாம இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளே பல்வேறு இடத்துல இந்த மதர்சாவை சேர்ந்தவங்க தொழுவ வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் சிறந்த முறையில போய்